இணைப்பு பாட பயிற்சி. பாடம் தமிழ், வகுப்பு 7, நாள் 1 மற்றும் 2, பக்கம் எண் 2 முதல் 9 வரை. வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நாம் ஆசிய ஜோதி என்ற நூலை பற்றி படிக்க இருக்கின்றோம். ஆசிய ஜோதி என்னும் நூல் புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எடுத்து கூறுவது. புத்தர் என்று கூறியவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அவருடைய கருணை நிறைந்த முகமும் அன்பு ததும்பும் பார்வையும். இரக்கம் என்றாலும் கருணை என்றாலும் ஒன்றுதான். இரக்கம் என்பது மிகவும் தலை சிறந்த ஒரு பண்பு. மனிதரிடம் மட்டுமல்ல, எல்லா உயிர்களிடத்தும் நாம் இரக்கத்துடன் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இது மற்ற உயிர்களையும் துன்பப்படுத்தும் என்பது அறியாமல் செய்வது. இதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான அறநெறிகளை கூறுகின்ற இலக்கியங்களை நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். அதிலே மிகவும் தலை சிறந்ததாக கூறப்படுவது ஆசிய ஜோதி என்னும் இலக்கியம், புத்தருடைய வாழ்க்கை வரலாறு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார் வள்ளலார். காக்கை குருவி எங்கள் சாதி என்றார் பாரதியார். ஆக மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் மற்ற உயிரினங்களிடமும், அதாவது ஒரு பயிர் வாடியது போல தன்னுடைய மனம் வாடியது என்கிறார் வள்ளலார். இந்த மாதிரி பிற உயிர்களிடத்தில் நாம் அன்புடன் வாழ வேண்டும், கருணையுடன் வாழ வேண்டும் என்பதையே புத்தர் நமக்கு வலியுறுத்தி கூறினார். இதனையே ஆசிய ஜோதி மிகவும் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. இந்த நூலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியுள்ளவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். சிறிய வகுப்புகளிலே நீங்கள் இவருடைய பாடல்களை எல்லாம் படித்திருப்பீர்கள். குழந்தை கவிஞர் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர். இந்த ஆசிய ஜோதி என்னும் நூல் ஒரு மொழிபெயர்ப்பு நூல். அதாவது முதன் முதலில் ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவரால் எழுதப்பட்டது. ஆங்கில மொழியில் இந்த நூலுக்கான பெயர் லைட் ஆஃப் ஏசியா. இந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்து நமக்கு தந்தவர்தான் கவிமணி தேசிக விநாயகர். இந்த நூல் முழுக்க முழுக்க புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு கூறுகிறது. புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தன். அவர் அரச குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தையார் பெயர் சுத்தோதனர், தாயார் மாயாதேவி. அரச குடும்பத்தில் பிறந்த பிள்ளை இளவரசரை எப்படியெல்லாம் செல்லமாக வளர்ப்பாங்க, அந்த மாதிரி தான் எந்த கஷ்டமும் தெரியாமல், எந்த துன்பமும் தெரியாமல், துன்பம் என்றால் என்னவென்றே அறியாமல் சித்தார்த்தன் வளர்க்கப்பட்டார். இவருக்கு வந்து துன்பம் என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன, மனிதர்கள் படுகின்ற துன்பங்கள் என்ன, பிணி என்றால் என்ன, நோய் என்றால் என்ன, எதுவுமே வந்து தெரியாத அளவிலே வளர்க்கப்பட்டார். இவருக்கு திருமணமும் ஆனது. இவருடைய மனைவியின் பெயர் யசோதா. ஆனால் இவர் வந்து ஒரு நாள் வெளியே வரும் பொழுது இந்த பிணியால் வாடுபவர்களை, நோயால் அவதிப்படுபவர்களை கண்டார். வயது மூப்பால் முதியவர்கள் வயோதிகத்தால் கஷ்டப்படுவதை கண்டார். பிறகு நோயால் அவதிப்படுபவர்களையும் கண்டார். இதையெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்தது. இவருடைய ஒரே நோக்கம், ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும். அதாவது தான் எப்படி அரண்மனையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோமோ அந்த மாதிரி தான் எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தார். ஆனால் வெளியிலே வந்த பிறகு இந்த மாதிரி எல்லாம் நடப்பதை பார்த்த உடனே இவருடைய மனம் மிகவும் வேதனைப்பட்டது. பிற மனிதர்கள் துன்பப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது தான் மட்டும் அரச வாழ்வை வாழ்வதா என்று இவருடைய மனம் எண்ணியது. அதன் விளைவாக இவர் ஒரு நாள் தன்னுடைய அரச வாழ்க்கையை துறந்து அரண்மனையை விட்டு வெளியேறினார். ஒரு மரத்தடியிலே அமர்ந்து தவத்தை மேற்கொண்டார். போதி மரத்தின் அடியிலே அமர்ந்தார். அந்த மரத்தின் அடியில்தான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. மக்களுக்கு நல்ல நல்ல அறிவுரைகளை எல்லாம் கூற ஆரம்பித்தார். நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள பகுதி, பிம்பிசாரன் என்ற மன்னன் என்ன செய்தான், தன்னுடைய அரண்மனையிலே யாகம் நடத்த வேண்டும் என்று விரும்பினான். அதனால் பலி கொடுப்பதற்காக நிறைய ஆடுகளை வரவழைத்து வருமாறு கட்டளையிட்டான். அதன்படி அவனுடைய பணியை, அவன் இட்ட பணியை செய்வதற்காக வேலையாட்கள் ஆடுகளை எல்லாம் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை புத்தர் ஒரு நாள் பார்த்தார். அந்த பாடப்பகுதி தான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, அந்த பாடலை படித்து காட்டுறேன். அதை ஒரு சிறிய படமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புத்தர் வந்து ஒரு ஆட்டை வந்து தன்னுடைய தோளின் மீது மிகவும் அன்போடு கருணையோடு பாசத்தோடு தூக்கி கொண்டு செல்கிறார். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. அதாவது புத்தர் அரண்மனைக்குள்ளே நுழைகிறார். அவர் நுழைந்ததை பார்த்தவுடன் அங்கிருப்பவர்கள் எல்லாம் எழுந்து நிற்கின்றனர்.
எல்லோரும் வந்து நடுங்குகிறார்கள். நிச்சயமாக அது பயத்தினால் அல்ல, ஒரு மரியாதையினால். அவருடைய முகத்திலே தெரிகின்ற அந்த விவேகமான அந்த அறிவை கண்டு, அந்த தீட்சண்யமான கருணை நிறைந்த அந்த பார்வையை கண்டு எல்லோருக்கும் நடுக்கமாக இருக்கிறது. நாம் எண்டாவது தவறு செய்து விட்டோமோ, ஒரு துறவியானவர் இங்கே வந்து நிற்கிறாரே என்று அவரை மிகவும் அச்சத்துடன் பார்க்கின்றனர். துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா, அவர் என்னெல்லாம் சொல்றார் அப்படிங்கிறத நாமும் கேட்போம். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். அதாவது வாழ்கின்ற ஒரு உயிரை, உயிரோடு இருக்கின்ற ஒரு உயிரை, அது மனிதனாக இருக்கலாம், பிற உயிர்களாக இருக்கலாம், ஆடு மாடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், என் சின்னஞ்சிறு ஒரு எறும்பாக கூட இருக்கலாம், அதை கொள்வதே என்பது ஒரு எளிதான செயல். ஆனால் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா என்ற கருத்தை தெளிவுபட கூறுகின்றார். இறந்து போன ஒரு உடலை எழுப்புதல் என்பது ஒரு வேந்தன் நினைத்தாலும், ஒரு மன்னன் நினைத்தாலும் ஆகாது. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். அதாவது எல்லோருமே விரும்புவது என்பதென்றால் தான் இன்பமாக வாழ வேண்டும். அதாவது மனிதன் மட்டும் அப்படி நினைக்கவில்லை, பறவைகளும் அப்படி நினைக்கின்றது, விலங்குகளும் அப்படி நினைக்கின்றது. அதனால்தான் சொல்கிறார், யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பது மன்னதேயாம். அதனால்தான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒவ்வொரு ஜீவனும் பாடுபடுகின்றது. பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ. பாரில்னா உலகத்தில் அர்த்தம், அந்த உலகத்தில் வாழ்கின்ற அந்த சிறிய எறும்பு கூட உயிர் பிழைப்பதற்காக படும் பாடு. அதற்கு தேவையான உணவை அதுவே என்று என்ன செய்கிறது, சேகரித்து கொள்கின்றது. மழை காலத்திற்கு தேவையான உணவை கூட அது சேகரித்து வைத்து கொள்கின்றது, அதற்காக பாடுபடுகின்றது. இதையெல்லாம் நீங்கள் அறிந்ததில்லையா என்று மன்னனை பார்த்து கேட்கின்றார். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீல் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். நீங்கள் நல்ல இரக்க குணத்தோடு இருந்தீர்கள் என்றால் இந்த ஊரினை மட்டுமல்ல, இந்த நாட்டிலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே நீங்கள் என்ன செய்யலாம், ஆட்சி புரிந்திடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே, பார் என்றால் உலகம், மாறி என்றால் மழை. இந்த உலகத்தினிலே மழை பொழிகிறது, அது பொழிவதனால்தான் வயல்கள் எல்லாம் செழித்து வளர்கின்றது. வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ, இந்த உண்மையையும் நீங்கள் அறியவில்லையா. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். என்றைக்கும் அந்த இரக்க சிந்தனை, கருணை நிறைந்த பார்வை இதையெல்லாம் உடையவர்கள்தான் என்றும் கண்ணியமான வாழ்வை வாழக்கூடியவர்கள். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. அன்பை அறியாதவர்கள்தான், கருணையை இரக்கத்தை அறியாதவர்கள்தான் மற்ற உயிரினை வருத்தி அதன் மூலம் இன்பத்தை காண்பார்கள். ஆக மூடர்கள்தான் இந்த செயல்களை செய்வார்கள். மூடர்கள் என்று, முட்டாள்கள் என்று அவர் கூறுகின்றார். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலை எல்லாம். இந்த ஆடு என்ன செய்கிறது, காடு மலையெல்லாம் மேய்கிறது. மேயும் பொழுது தன்னுடைய பாலை தன்னுடைய குட்டியான அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கலாம். ஆனாலும் கூட அது என்ன செய்கிறது, தன்னுடைய மக்களை, தன்னுடைய யசமானனாக மக்களை வந்து தேடி வந்து தன்னுடைய பாலை மக்களுக்கு தருகிறது. இதை சொல்கிறார் புத்தர். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருத்திட பாலை எல்லாம் தேடி உன் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயல் என எண்ணினீரோ. இது ஒரு தீய செயல்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எவ்வளவு பெரிய நன்மையான செயல், எவ்வளவு உன்னதமான செயல். இந்த ஆடு காடு மலையெல்லாம் மேய்கிறது, தனக்குரிய பாலை தன்னுடைய குட்டிக்கு ஊட்டாமல் ஊருக்குள் வந்து தன்னுடைய மக்களுக்கு என்ன செய்கிறதுன்னா பாலை தருகிறது. இதை நன்மையான செயல்னு நினைக்காமல் நீங்கள் தீய செயல் என்று எண்ணினீரோ என்று புத்தர் அங்குள்ளவர்களை கேட்கிறார். அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ. அதாவது புவியினாலும் உலகம்னாலும் ஒன்றுதான். ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆடுகளுமே உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ. மக்கள் மட்டும் உம்மை அண்டி பிழைக்கவில்லை. அதாவது வேந்தனை பார்த்து சொல்கிறார், மக்கள் மட்டுமல்ல இந்த ஆடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிர்கள்தான். நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. உண்மை நம்பி இருப்பவர்களுடைய கும்பி எரியும்படி நீங்கள் செய்யாதீர்கள். ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ.
அதாவது சில பேர் என்னன்னா, தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய பாவங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடு கோழி இதையெல்லாம் என்ன செய்யறாங்க, பலி கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என்பதற்காக அந்த ஆட்டின் தலையை அகற்றிவிட்டால் அந்த பாவங்கள் தீராது. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. நல்லவை செய்தால் உங்களுக்கு நன்மையே நடக்கும். ஆதலால் நீங்கள் தீயவை செய்தாலும், நீங்கள் ஆட்டை பலி கொடுத்தாலோ கோழியை பலி கொடுத்தாலோ அந்த பாவங்கள் உம்மை விட்டு போகாது என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றார். ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம். இவ்வளவு கருத்துக்களையும் சொல்லிவிட்டு அன்போடு புத்தர் சொல்கிறார், நீங்கள் தீவினை செய்யாதீர்கள். ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். பாவம் இந்த ஏழை ஆட்டினுடைய உயிரை வாங்காதீர்கள். பூதலன் தன்னை நரகமது ஆக்கிவிடும். பூதலம்னா இந்த பூமி, பூமியையே, பூமியில் வாழ்கின்ற மக்களையெல்லாம் அது பொசுக்கிவிடும், பூமியையே நரகமாக்கிவிடும். புத்தியை விட்டு பிழையும் ஐயா. இந்த தீய புத்தியை விட்டுவிட்டு இந்த ஆடுகளை விட்டுவிடுங்கள் என்று வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். இந்த பாடலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார். இந்த பாடலினுடைய பொருள் பாடலை நடத்தும் பொழுதும் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுது மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். அஞ்சினர் என்றால் பயந்தனர், கருணை என்றால் இரக்கம், வீழும் என்பது விழும், ஆகாது என்றால் முடியாது, பார் என்றால் உலகம், நீல் நிலம் பரந்த உலகம், முற்றும் என்றால் முழுவதும், மாறி என்றால் மழை, கும்பி என்றால் வயிறு, பூதலம் என்றால் பூமி. மாணவர்களே, உங்களுக்கு இணைப்பு கட்டகம் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாடம் தொடர்பாக கேள்விகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கேள்விகளுக்குரிய விடைகளை தேடி கண்டுபிடித்து அதில் எழுதி உங்கள் ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். நன்றி மாணவர்களே, வணக்கம். வணக்கம். ஏழாம் வகுப்பு மாணவர்களே, நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித நேயம். மனித நேயம்னா என்னம்மா? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது. சரி, அந்த மனித நேயத்துல நிறைய விஷயங்கள் அடங்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அந்த உதவி வந்து பண உதவியா இருக்கலாம், இல்ல பொருள் உதவியா இருக்கலாம், எந்த வகையான உதவிகளா இருந்தாலும் அதை வந்து ஒரு சிறந்த மனித நேயம் உள்ள மாணவர்கள், நேயம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் நாம பள்ளியில நாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். பசங்களுக்கு யாராவது பெண் ஏதாவது இல்லைன்னா உதவி செய்யறீங்க. அடுத்து என்ன, சாப்பாடு நேரத்துல பசங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பாடு ஏதாவது பத்தல, தின்பண்டங்கள் ஏதாவது நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அதை வந்து மத்த குழந்தைங்க, நம்ம வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம பங்கிட்டு சாப்பிடுறது, ஷேர் பண்ணி சாப்பிடுறது. அப்புறம் உங்க வீடுல என்னெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, இந்த மனித நேயம் இருக்கிற மாதிரி என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யறீங்க, அம்மா சொல்ற வேலையை செய்யறீங்க, அதுவும் நல்ல விஷயம்தான், அதுல தவறுகள் எதுவுமே கிடையாது. அடுத்து அடுத்தவர்களுக்கு உதவுறது, ஏதாவது ஒரு விஷயங்கள். இப்ப நம்ம தாத்தா இருக்காங்க, வீட்டுல பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து வயசானவங்க, அவங்க என்ன பண்றாங்க, கடைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நாம அவங்களுக்காக செய்யறது, அதுவும் ஒரு மனித நேயம் தான். அதாவது அன்றொரு காலத்திலிருந்து இன்னைக்கு காலம் வரை நம்ம பார்ப்போம். முன்பு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, மன்னர்கள் குறுநில மன்னர்கள்னு சொல்லிட்டு மன்னர்களை இரண்டு வகையா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த இரண்டு வகை மன்னர்கள்ல குறுநில மன்னர்கள்னு சொல்லிட்டு சில மன்னர்கள் இருந்தாருங்க. அதுல ரொம்பவும் முக்கியமான மன்னர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகவும் முக்கியமானவங்க, அவங்களுக்கு வந்து பேரே பாத்தீங்கன்னா மனித நேயம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வள்ளல்கள் அப்படின்னு பேரு கொடுத்துருக்காங்க. அந்த வள்ளல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு பேரை வந்து முக்கியமா நம்ம வரலாறு வந்து சொல்லுது. அந்த ஏழு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடை ஏழு வள்ளல்கள். இப்போ நான் உங்களுக்கு அந்த கடை ஏழு வள்ளல்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் காமிக்கிறேன், பாருங்க. இவங்க தான் அந்த கடை ஏழு வள்ளல்கள். அந்த கடை ஏழு வள்ளல்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேகன், பாரி, திருமுறை காரி, அதியமான், நல்லி, வள்ளில் ஓரி. இந்த ஏழு கடையேழு வள்ளல்கள் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, எதுக்கு அவங்களுக்கு வள்ளல்னு பேர் வச்சாங்க, அதுவும் இருக்கக்கூடிய அத்தனை நிறைய ராஜாக்கள் இருக்கும்பொழுது இந்த ஏழு பேரு மட்டும் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்றத
நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, அவங்க ஏன் வள்ளல்னு பட்டம் அவங்களுக்கு கிடைச்சது? முதல்ல பாத்தீங்கன்னா பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னர், அவர் வந்து சிறப்பா ஆட்சி செய்வாரு, தன்னை நாடி வரக்கூடிய புலவர்களுக்கு யாருக்கு வேணாலும் கொடுப்பாரு, கொடைவள்ளல் ரொம்ப மிக்கவர். அந்த மாதிரி இருக்கிற அவரு ஒரு முறை என்ன பண்ணாருன்னா, அப்படியே ஒரு காட்டுக்கு ஒரு வளம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி போகும்பொழுது என்னாச்சுன்னா, ஒரு முல்லை, முல்லை பூ இருக்கு இல்லையா, அந்த முல்லை கொடி என்ன பண்ணிருக்குன்னா கீழே தரையில அழகா படர்ந்து போயிட்டே இருக்கான். இந்த கொடி வந்து படர்றதுக்கு சரியான இடம் இல்லாம கீழே தரையிலே படர்ந்துட்டு இருக்கே, இதுக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தேர்ல போயிட்டு இருக்காரு இல்லையா அவரு, அந்த தேரை என்ன பண்றாரு, அதே மெதுவா நகர்த்திட்டு போயிட்டு அந்த முல்லை கொடி இருக்கு இல்லையா அது பக்கத்துல அதை நிறுத்திட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த கொடியை எடுத்து மெதுவா அந்த தேர் மேல விட்டுட்டு என்ன பண்றாரு, இவர் நடந்து வரந்துடுறாரு. அதாவது ஒரு சாதாரண ஒரு செடி அது எப்படியாச்சும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடாம என்ன பண்றாரு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய செடி கூட வந்து துன்புறக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய தேரையே அந்த செடிக்காக விட்டுட்டு அவரு நாட்டுக்கு திரும்புறாரு. ஒரு செடிக்காக அவர் அவ்வளோ செஞ்சவரு, நாட்டு மக்களுக்காக எந்த அளவுக்கு அவர் செஞ்சிருப்பாரு, இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார். சரி, அவரு பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வள்ளல். அடுத்து பார்த்தீங்கன்னா அதியமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வள்ளல். அதியமான் அப்படின்ற ஒரு மிக சிறந்த ஒரு அரசர், தன்னுடைய நாட்டை வந்து வளம் வரும் பொழுது ஒரு முனிவர் என்ன பண்ணாரு, நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்காயை என்ன பண்ணாரு, ஒரு அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு புலவர் எடுத்துட்டு வந்து, அரசே உங்களுக்கு வந்து இந்த நெல்லிக்கனி வந்து எனக்கு கிடைச்சது, இது கிடைக்கப்பெறாத ஒரு அற்புதமான ஒரு கனி, இது இதை சாப்பிட்டா நம்ம பல்லாண்டு காலம் வரை நாம உயிர் வாழ்வோம், அதுவும் நம்ம எந்த நோயும் இல்லாம உயிர் வாழ்வோம், இது எனக்கு கிடைச்சதை விட இந்த நாட்டையே அரசாலும் அரசர் நீங்க சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த நெல்லிக்கனிய அதியமானுக்கு கொடுக்குறாரு. அதியமானும் என்ன பண்றாரு, ரொம்ப நன்றி ஐயா, நினைவில் கொண்டு நீங்க எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்கனியை வாங்கிக்கிறாரு. நேரா என்ன பண்றாரு, ஔவையார் கிட்ட, அவருடைய அவை புலவரா ஔவை, அவர்கள் ஔவை பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்றாரு, ஔவையார் கிட்ட வந்து, ஔவையே இந்த நெல்லிக்கனியை வந்து நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து ஒரு முனிவர் வந்து சாகா வரம் பெற்ற இந்த நெல்லிக்கனியும் எனக்கு கொடுத்தாரு, இருந்தாலும் நான் வந்து என்னை விட வந்து தமிழ்பற்றும் புலமையிலும் சிறந்தவங்க நீங்க, இன்னும் உங்களால வந்து நிறைய தமிழ் விஷயங்கள் தமிழ் புலமையில நீங்க சிறந்து விளங்கணும், இன்னும் நிறைய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதனால நீங்க வந்து நீண்ட நாள் வந்து நீங்க உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக இந்த நெல்லிக்கனியை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை கூட தனக்கு வேண்டாம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மேல அவருக்கு ரொம்ப பற்று அதிகம், அதனால ஔவைக்கு கொடுத்து என்ன பண்ணாரு, அதை ஔவை வந்து சாப்பிட சொல்லி சொன்னார். அடுத்தது பேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா அரசர்கள் நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறதான் கதைகள்ல, ஒரு காட்டு வழியா போறாரு. போகும்பொழுது என்ன ஆயிடுது, மாலை நேரம் சாயங்காலம் ஆயிடுது, மேகம் வருவது மயிலுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கருமையான மேகத்தை பார்த்து அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுமா, அது என்ன பண்ணும், அழக தூகையை விரிச்சு ஆடிக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி ஒரு போகும்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மயில் வந்து என்ன பண்ணிருக்கு, அந்த நேரத்துல அப்படியே தன்னுடைய தோகையை மெதுவா அப்படியே விரிச்சு ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணாருன்னா, இவர் பார்த்தார், பார்த்து மயில் அப்படின்னு பார்த்தா பொதுவா பாத்தீங்கன்னா நல்ல அழகா தோகை விரிச்சு ஆடும், ஆனா இந்த மயில் வந்து சற்று, அதாவது கொஞ்சமா வந்து தோகையை விரிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த மயில் வந்து இந்த கருமேகத்தை கண்டு அதுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையோ என்னவோ, அது குளிருக்காக நடுங்கிக்கிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு என்ன பண்றாருன்னா, இவர் வந்து பொதுவா ராஜாக்கள்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எப்படி மேலே கீழே பட்டு வேஷ்டி, மேலே பட்டு அங்க வஸ்திரம் எல்லாம் போட்டுட்டு கிரீடம் எல்லாம் வச்சுட்டு கையில வால் எல்லாம் வச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணாருன்னா, ஓ இந்த மயில் வந்து ஏதோ இதுக்கு உடல்நிலை சரியில்லை போல இருக்கு, இது வந்து குளிரால அது நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மேல போட்டிருக்கக்கூடிய அந்த பட்டு ஆடையை என்ன பண்ணாரு, எடுத்து அந்த மயிலுக்கு அதை அழகா அப்படியே போர்த்தி விட்டுட்டு
அவரு என்ன பண்ணாரு, அப்பதான் என்ன ஆகுது, மெதுவா தூரல் ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த ஆடைய மயிலுக்கு போர்த்திட்டு இவர் என்ன பண்ணாரு, அந்த மழையிலேயே என்ன பண்ணாரு, நனைஞ்சிட்டு தன்னுடைய அரசவைக்கு வந்துடுறாரு. அப்போ இவர்களை பத்தியெல்லாம் நாம ஏன் பேசிட்டு இருக்கோம்னா, சாதாரண ஒரு உயிரினங்கள், உயிரினங்களுக்கு கூட தன்னுடைய வள்ளல் குணத்தையும் தன்னுடைய நிலையையும் அவங்க வந்து, சில மன்னர்கள் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆய் அண்டிரன், அவர் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம நாட்டில், அதாவது ஒவ்வொரு அரசர்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தன்னை நாடி வரும் புலவர்களுக்கும் தன்னை நாடி வரும் எளிமையான மக்களுக்கும் தன்னாலான உதவிகள் அனைத்துமே செஞ்சு அவர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, வள்ளல்கள் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க. கடையேழு வள்ளல்களை பத்தி நம்ம இப்ப நிறைய படிச்சிருக்கோம். அவங்க மட்டும் கிடையாதுமா, அந்த கடையேழு வள்ளல்களையும் மீறி இப்பவும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய வள்ளல்கள், நாமளோடையே நம்ம சேர்ந்து அவங்க வள்ளல்கள் அப்படின்னு பட்டம் பெறாமையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு சிலரை வந்து நான் இப்ப சொல்றேன். அதாவது வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வள்ளலார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அழகான ஒரு வரி சொல்லியிருக்காரு. அதாவது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்கள் எப்பெல்லாம் வாழுதோ, அதாவது நம்ம உணவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு விஷயம்தான். அந்த உணவை பற்றியனா, அந்த பயிர் வாடும் பொழுது அவரும் அதோட சேர்ந்து வாடுவாராம். அந்த அளவுக்கு வந்து மனித நேயம் உள்ளவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்த நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து மிக சிறந்த ஒரு மனித தேயம் உள்ள ஒரு மனிதர். நிறைய நம்ம அவரை பத்தி படிச்சிருக்கோம், நிறைய அவரை பத்தி நம்ம விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இப்பவும் சென்னை போகும்போது நம்ம மாணவர்ல கூட ஒருத்தர் சொன்னா, நான் சென்னை போகும்போது அவர் அப்துல் கலாம் ஐயாவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனித தேய மனிதரை நாம நிறைய அவரை பத்தின விஷயங்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம என்னைக்குமே எப்பவுமே மறக்க கூடாத ஒரு விஷயம் என்ன, நம்ம இந்தியர்கள் அப்படின்னாவே பொதுவா நாம இந்தியர் அப்படின்னா மிகச்சிறந்த மனித நேயம் மிக்க மனிதர்கள் அப்படின்னு எல்லா நாடாலும் போற்றப்படக்கூடியவராக நாம இந்திய மக்கள் வந்து பெருமையோட நம்ம மார்பு தட்டி சொல்லிக்கணும். மனித நேயம் அப்படின்னு எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கதான். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுனாமி ஒண்ணு வந்துச்சு பத்தியா, சென்னையில இருந்து எல்லா ஊர்களுமே என்ன ஆயிடுச்சு, நீர்ல ரொம்ப மிதந்து மக்கள் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் தொலைஞ்சப்போ அவங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்தது யார் தெரியுமா, நம்மக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம தெருவுல வசிக்கக்கூடிய நாமளா கூட இருக்கலாம். அது மிக சிறந்த மனித நேயம் அவங்க கொண்டவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நிறைய பொருள் உதவி, பண உதவி, சாப்பாடு, துணி, அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுத்து. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மனால முடிஞ்சது தலைக்கு மிஞ்சினாதான் தாரணமும் தர்மமும் சொல்லுவாங்க. நமக்கு தேவையானது போக மீதி இருக்கக்கூடிய பொருள்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும், அதுதான் மிக சிறந்த மனித நேயம் அப்படின்னு நான் உங்ககிட்ட இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால ஒவ்வொரு அப்துல் கலாமாகவும் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறந்த மனித நேயர் மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி தொலைக்காட்சியிலையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் யாருன்னு சொன்னால் நம்ம யாரு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அவருடைய சேவைகள் என்னென்ன தெரியுமா. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 100,000 மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணியிருக்காராம். என்ன அப்படின்னா, மரங்கள் வந்து நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு மிக முக்கியமான விஷயம். என்னென்ன, காற்று, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை அளிக்கக்கூடிய மரங்கள் வந்து ரொம்பவும் அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மரங்கள் அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய தலைமுறை, நமக்கு அப்புறமா வரக்கூடிய தலைமுறைகள் காற்று வந்து சுத்தமான காற்றை சுவாசிக்கணுன்றதுக்காக இதுவே மிகச்சிறந்த ஒரு மனித நேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விருதுகள் கூட கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது, அதாவது ஔவையார் வந்து அழகான ஒரு வரி சொல்லியிருக்காங்க. ஔவையார் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சற்றங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் பூ உலகில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வரி சொல்லியிருக்காங்க. இட்டார், இட்டார் அப்படின்னு சொல்றது வந்து கொடுக்கறது, கொடுக்கறது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கறவங்க வந்து உயர்ந்த ஜாதியாகவும், வச்சிக்கின்னு இல்லை எனக்கு மட்டுமே வேணும், எனக்கு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்,
நான் மட்டுமே வச்சுப்பேன், எனக்கு மட்டுமே போதுமானது, என் பசங்களுக்கு வேணும், இன்னும் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு யாருக்குமே கொடுக்காம தானே வச்சுக்கிறவங்க இழிந்த குலத்தவரும், உயர்வானவர்கள் யாருன்னா நமக்கு போக மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி என்ற மனிதநேயம் உடையவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படி என்ற மாதிரியும், வேற எந்த எதன் அடிப்படையில் ஜாதிகள் கிடையாது அப்படி என்ற மாதிரி அந்த அருமையான வரிகளை அவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால நாம என்ன பண்ணணும்னா, இந்த வயதிலிருந்தே நம்மளால முடிஞ்ச அளவு நமக்கு என்ன தேவையோ, தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடியதை நாம இல்லாதவர்களுக்கு கொடுத்து நம்மளுடைய மனித நேயத்தை நாம் இந்தியர்கள் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனது உடையவர்கள், அடுத்தவர்கள் வந்து கஷ்டப்பட்டா துன்பப்பட்டா நாம வந்து அதை பார்த்துக்கிட்டு எப்பவுமே இருக்க மாட்டோம் அப்படின்ற உணர்வோட நாம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச அளவு நாம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு நல்லதொரு மனித நேயத்தை நாம வளர்த்துப்போம் என்று சொல்லி முடிச்சுக்கலாமா? ஓகே, சரி. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய மனசு உள்ள யாராவது ஒருத்தர் பற்றியோ, ஏன் உங்கள் வீட்டிலேயே கூட இருக்கலாம் யாராச்சும் உதவி செய்யக்கூடிய யாராவது இருக்காங்கன்னா, அவங்கள பற்றின ஒரு 10 வரி என்ன பண்ணணும், அவர் என்னெல்லாம் செஞ்சார், என்னெல்லாம் அவர் உதவிகள் செஞ்சார், மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எழுதிட்டு வந்து உங்கள் வகுப்பு ஆசிரியரிடம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை காமிச்சு நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி.